ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன பார்க்க போகிறோன்னா அகெயின் ஒரு புட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ராகி சேமியா இருக்குதுல்ல, அது வச்சு பண்ணுறது ரொம்ப சிம்பிள். இதுக்கு தேவையானது தேங்காய், அப்புறம் ராகி சேமியா, இவ்வளோ தான் தேவை. என்ன பண்ணலான்னா, அந்த ராகி சேமியாவை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நல்லா கொதிக்க வைக்கக்கூடிய தண்ணியில் உங்களுக்கு தேவையான உப்பு போட்டு இதை நல்லா சோக் பண்ணி வச்சுக்கோங்க. இது நீங்கள் தேங்காய் தண்ணியை கூட யூஸ் பண்ணலாம், அதுவும் கொஞ்சம் இனிப்பாக நல்லாயிருக்கும். சோக் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து நீங்கள் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் தெருவி எடுத்துக்கலாம். இது குழல் போட்டுலேயும் பண்ணலாம், இது மாதிரி கப் போட்டுலேயும் பண்ணலாம். இப்போ கப்பில் தான் பண்ணுறேன். ஸோ சில்லு போட்டுட்டு அடியில் கொஞ்சம் தேங்காய் போட்டுருங்க. அப்புறம் நம்ம ஊற வச்சிருந்தோம்ல ராகி, அதையும் எடுத்து மேலே கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்து மறுபடியும் தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் இந்த தேங்காய்க்கு மேலே பழம் கூட வெட்டி வைக்கலாம். பழம் கூட வெட்டி வச்சு இந்த ஆவியில் அவிக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இதுக்கு மேலே தேங்காய் வச்சுக்கிட்டு நம்ம குக்கர் இருக்குதில்ல, குக்கரில் வச்சு நம்ம வந்து அதுக்கு மேலே ஆவி வர்றது வரைக்கும் வச்சு எடுத்துட்டோன்னா சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிரும். ரொம்பவே ஹெல்த்தி. உப்புமா அது இதுன்னு செய்கிறதுக்கு இந்த மாதிரி புட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா ஆவி வந்த உடனே நம்ம எடுத்துட்டால் சூப்பராக ரெடி ஆயிரும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.